ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்னஸ் பண்ணுற அத்தனை பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணுன்னா வந்து எஸ்எம்இஸ், ஸ்மால் மிட் சைஸ் என்டர்பிரைசஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மை பில் புக் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஆப்பை பற்றி வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா 50 lakh ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4.6 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 80,000-க்கும் மேலே ரிவ்யூஸ் வந்து இருக்கு. கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா இந்த வீடியோவில் நம்ம ஆப் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும், ஜிஎஸ்டி எப்படி ஆட் பண்ணணும், ஜிஎஸ்டி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், லைக் அந்த மாதிரி நிறைய சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், ப்ளஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு ரிமைண்டரும் ஸ்டாக் காலியாக போகுதுன்னா கூட அதுக்கு தேவையான ரிமைண்டர்ஸ், நமக்கு பணம் ஏன்னா கொடுக்கணும்னாலும் அதுக்கு தேவையான ரிமைண்டர்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும், நீங்கள் இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் உள்ளே என்டர் ஆகிக்கலாம். ஓடிபி வரும், ஓடிபி என்டர் ஆகிட்டு நீங்கள் உள்ளே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீட்டெய்லராக, ஹோல்சேலராக, டிஸ்ட்ரிபியூட்டராக, மேனுஃபேக்சரராக இல்லை வேறு எதுனா சர்வீசஸ் டீல் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நம்ம இன் ஜென்ரல் வந்து சர்வீசஸ் உங்களோட ரீஜன் எதுவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சர்வீசஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பர்சனல் ஜிஎஸ்டிலாம் கிடையாது. ஸோ நான் ஜிஎஸ்டி நோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஜிஎஸ்டி இருக்குன்னா நீங்கள் ஜிஎஸ்டி எஸ்ன்னு கொடுத்து உங்களோட என்ன கேட்டகரி, உங்களோட பிஸ்னஸ் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வாய்ஸ் எல்லாம் என்ன பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களை எந்த பேட்டர்ன் தேவையோ, இப்போ நான் கிராசரி ஸ்டோர் பேட்டர்னுக்கு வந்திருக்கேன், ஸோ அந்த பேட்டர்னில் கொடுத்து நான் ஓகே கொடுத்துருக்கேன், அது லோட் ஆகுது. உங்களுக்கு தேவையான பேட்டர்ன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நம்ம வந்து பில் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாம்பிள் பில் பண்ணி காட்டுறேன். ஸோ நடுவில் அந்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வரும். நான் ஒரு இன்வாய்ஸ் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ பில் இன்வாய்ஸ் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆல்ரெடி என்னோட நம்பர் வந்து நான் கேஷ் சேல் அப்படின்னு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த கேஷ் சேல் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு சாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா வந்து சால்ட்டு, அதுக்கப்புறமேட்டுக்காக சம் ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் ஒன்று ஒன்று அப்படின்ற மாதிரி நான் ஆட் பண்ணி வந்து பில் வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ மேல சால்ட்ல 3, கீழ இருக்க ஐட்டம்ல வந்து 2 சொல்லி நான் பில் வந்து ஜெனரேட் பண்ணிருக்கேன். கீழ பாத்தீங்கன்னா 714 ரூபீஸ். நமக்கு மேலயும் வந்து மெசேஜஸ்ல வந்து ரிமைண்டர் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜுமே வந்து வந்துரும், இந்தந்த பொருளுங்க வந்து பர்ச்சேஸ், இந்த அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதும் வந்து நமக்கு வந்துரும். இதுல வந்து நமக்கு மெயினான விஷயம் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ஆட் ஆன் பண்ணணும், பிளஸ் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸோ இல்ல நமக்கு வந்து மெட்டீரியல் கொடுக்கறவங்க டீடைல்ஸோ நம்ம எப்படி வந்து ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பில்லை ஜெனரேட் பண்ணுறது ஈஸியான ஒரு ஒர்க். பில்லை ஜெனரேட் பண்ணது இப்போ நம்மளோட கஸ்டமர்ஸ் யாருன்னா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து வாட்ஸ்அப்லேயே நம்மளோட பில்லை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று PDF ஃபார்மேட்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை இமேஜாகவுமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் ஐட்டமும் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஐட்டம்ஸ் காலம் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ ஐட்டம்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஐட்டமோட பேர் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ப்ராடக்டாக சர்வீஸ்ன்னு கேட்கும், ப்ராடக்ட்டை நம்ம கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமுல் பட்டர் நான் கொடுத்துருக்கேன், 250 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 190 ரூபான்னு கொடுக்குறேன். எம்ஆர்பி வந்து 205 ரூபா. ஜிஎஸ்டி வேணால் ஜிஎஸ்டி நம்ம கொடுத்துக்கலாம், எத்தனை பர்சன்ட்டோ, இல்லை ஜிஎஸ்டி எதுவும் கிடையாது, டேக்ஸ் எக்ஸம்ஷன் அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 500, டேட்டு எவ்வளோ வந்து கம்மியாக இருந்தால் நமக்கு இண்டிகேஷன் வரும், 50 ஸ்டாக் கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து இண்டிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் வேணும்னா வந்து அங்கேயே ஆப்ஷன் வரும், ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக எதனா காலம் நம்ம ஆட் பண்ணணும்னாலுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ரிமைண்டருக்காக கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆட் அடிஷ்னல் காலம்ஸ் உள்ளே போய் ஸோ அப்படி வேணாலும் ஃபெசிலேட் பண்ணிக்க, நம்ம சேவ்னு கொடுத்தோன்னா அந்த ஐட்டம் வந்து நமக்கு சேவ் ஆகிடும். திரும்ப திரும்ப போய் ஸ்டாக் ஆட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. கீழே வந்து ஸ்டாக் பிளஸ் ஸ்டாக் மைனஸ்னு வரும், அங்கே போயிட்டு எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் போயிருக்கு அப்படின்றத நம்ம ஆடு மைனஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் அமௌண்ட் அண்ட் அக்கௌண்ட்டுமே வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஓவராலாக வந்து டேலி ஆகிடும். அதே மாதிரி வந்து நமக்கு அங்கே ஒரு பார் கோடுமே வந்து ஜெனரேட் ஆகிடுது. இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ப்ராடக்டாகவுமே வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கிராசரி ஸ்டோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து மளிகை பொருட்கள் எல்லாமே பிராண்டும் வச்சுருப்பாங்க, நான் பிராண்டும் வச்சுருப்பாங்க. இப்போ நான் பிராண்டுக்கு நம்ம அப்படி பண்ணிக்கலாம், ஒரு பிராண்டை வந்து நம்ம எடுக்கிறோன்னா அந்த டைமில் வந்து பல்க்காக நம்ம அப்லோட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு இருக்கும். அப்போ கார்னரில் மோர் ஆப்ஷன் இருக்குது, அங்கே போயிட்டு பல்க் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா
வந்து ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லையே, எக்ஸல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸல் ஷீட்டில் போட்டு வச்சுருப்பீங்களே, அதையும் வந்து டைரெக்டாக இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து டைரெக்டாக லைப்ரரியிலருந்தே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட லைப்ரரியே இருக்கும் இல்லையா, அந்த லைப்ரரியிலே எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 90% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாக் உள்ளே எடுக்கிறீங்களோ அந்த ஸ்டாக் எல்லாமே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேட்டகரிஸ் பிரிச்சிருப்பாங்க, அந்த கேட்டகரிஸ் வரியா கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஆப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஸ்ல இருந்தும் உங்களோட ஃபைல்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து எக்ஸல் இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி வந்து ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ணிருக்க எக்ஸல் மாடல், அந்த எக்ஸல் மாடல்ல இருந்து கூட நம்ம டைரக்டாவே இங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இதுல நமக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்ட் பில்லை வந்து இமேஜ் ஃபார்மேட்லயும் நம்ம வந்து இதுல அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் இங்க வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் அப்படி இல்ல, நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்கற சப்ளையர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம எப்படி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ கிரியேட் நியூ பார்ட்டின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்களோட என்டர்பிரைசஸ் நேம் என்னவோ இல்ல கம்பெனி நேமோ இல்ல அவங்களோட பேரோ அதை வந்து மேலே என்டர் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர், கஸ்டமரா இருந்தா கஸ்டமர் காலம்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, சப்ளையர் இருந்தா பக்கத்துல இருக்க சப்ளையர் காலம்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி நம்பர், அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் நீங்க கொடுத்துக்கலாம். அவங்களோட அட்ரஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். சோ அவங்களோட அட்ரஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா பில்லிங் அட்ரஸும் ஃபேக்டரி அட்ரஸும் சேமானு கேட்பாங்க, அதுவுமே எஸ் ஆமா சேம்னா சேம்னு கொடுத்துக்கோங்க, இல்ல டிஃபரெண்ட்னா டிஃபரெண்ட் அட்ரஸ் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா வந்து கிரெடிட்டோட டீடைல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லிமிட் செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இவங்களுக்கு 7 நாள் தான் கிரெடிட் கொடுக்கணும், 7 நாள் தான், 30 நாள்ல 30 நாள் அப்படி இல்லை. நீங்கள் கஸ்டமாக வந்து 10 நாள்னா 10 நாள் நீங்கள் போய் கஸ்டமில் கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். கிரெடிட்டோட லிமிட்டுமே வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். லைக் வந்து ஒரு மாதத்துக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு நம்ம வந்து ஒரு 1 லட்ச ரூபா தான் கொடுக்கணும், இல்லை ஒரு 10,000 ரூபா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட்டோட லிமிட்டும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, எப்போலேருந்து கிரெடிட் வந்து இவங்களுக்கு கொடுக்கலன்னா 5,000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணதான் கிரெடிட் அப்படின்ற மாதிரி வந்து டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்து கிளியராக செட் பண்ணிக்க முடியும். ஓவராலா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஈஸி அக்கவுண்டிங் வந்து நம்மளால இங்க வந்து பண்ண முடியுது. தனிப்பட்ட முறையில நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது, நம்மளே இண்டிவிஜுவலா மேனேஜ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா வந்து மல்டிபிள் அட்மின்ஸ்மே வந்து நம்மளால இங்க யூஸ் பண்ணிக்க முடியும். மல்டி யூசர் ஆப்ஷனும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஒண்ணுக்கும் மேற்பட்ட பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மல்டி பிசினஸ் வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அது மாதிரி டெஸ்க்டாப் மோட்ல நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களும் டெஸ்க்டாப் மோட் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட பிளான்ஸ் அடிப்படையில் அது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் டேட்டா பேஸ் வந்து உங்களால மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி வந்து எவ்வளவு இது வரைக்கும் சப்ளை ஆயிருக்கு, எவ்வளவு ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு, எவ்வளவு பெண்டிங் இருக்கு, எவ்வளவு இன்வாய்ஸஸ் வந்து இது வரைக்கும் நமக்கு வெளியே போயிருக்கு, ஜிஎஸ்டியில எவ்வளவு பில்லிங் ஆயிருக்கு, நான் ஜிஎஸ்டியில எவ்வளவு பில்லிங் ஆயிருக்கு, அதே போல பாத்தீங்கன்னா வந்து அவுட்ஸ்டாண்டிங் நமக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸ் வந்து எவ்வளவு நிக்குது, பேமெண்ட் ரிமைண்டர்ஸ் இந்தந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் போகணும், லைக் இந்தந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வரணும் அப்படின்ற மாதிரியான பேமெண்ட் ரிமைண்டர்ஸ் வந்து இருக்குது. ஒரு கம்ப்ளீட் வந்து பிஸ்னஸ் ரிப்போர்ட், அதாவது ப்ராஃபிட் டீடைல்ஸ்ல இருந்து எத்தனை ஐட்டம்ஸ், சின்ன 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 சேல்ஸ், சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் வந்து மேனேஜ் பண்றது, லைக் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அண்ட் வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடான ஃபார்மேட்ல நம்மளால பில்ஸை வந்து ஷேர் பண்ணிட முடியும். ஒரு ஓவராலான வியூ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் வந்து பில்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது, இன்வாய்ஸஸ் நம்மளால பண்ண முடியுது, ஜிஎஸ்டி வேணும்னு அவசியம் இல்லை, ஜிஎஸ்டி வேண்டான்னு அவசியம் இல்லை, நம்மளோட கஸ்டமர்ஸையும் நம்மளால வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. டீட்டெயில்டான பிஸ்னஸ் ரிப்போர்ட் 24/7 வந்து நமக்கு பிஸ்னஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூபிஐ லிங்கை நம்மளே வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து 100% நமக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமைஸ்டு பில் பேட்டர்ன்ஸும் நமக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஈஸியான யூஸ், மல்டிபிள் யூசர் வச்சு மல்டிபிள் பிசினஸ் கூட நம்மளால இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். லைக் இந்த மாதிரி வந்து ஒரே ஆப்ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா மார்னிங் வந்து நம்மளோட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் காமனா ஒரு மெசேஜ் மோட்டிவேஷன் கோட் அனுப்புனா கூட இந்த ஆப் மூலமா நம்மளால வந்து அனுப்ப முடியும். அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால எஸ்எம்இஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆப். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம்.